புதுசாக ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கா? தந்தூரி சிக்கன் ட்ரை பண்ணுவோமா? ஆமாம், உள்ள அடுப்பில் சமைச்சே இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இதில் தந்தூரி அடுப்புக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறீங்களா? அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. நம்மக்கிட்ட இருக்க பொருள்லையே, நம்ம வீட்டு அடுப்புலையே ஹோட்டலை விட சூப்பராக தந்தூரி சிக்கனை ரெடி பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் பால வித்யா வைக்கம் சிங். வெல்கம் டு வித்ஸ் கிச்சன். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போது சிக்கனுக்கான ஃபஸ்ட்டு மேரினேஷனை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் அதை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு. இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரியா? இப்போது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த நாலு பொருள் தாங்க. இந்த நாலு பொருளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு இந்த நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த 10 லெக் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த 10 லெக் பீஸையும் அழகாக கழுவி நல்லா கீறி வச்சுருக்கேன். இதை இந்த மசாலாவில் போட்டு நல்லா வரசி வச்சிடலாம். கடையிலே சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே அழகாக க்ளீன் பண்ணி தருவாங்க. இல்லைனாலும் மேலே இருக்க அந்த தோலெலாம் எடுத்துட்டு நல்லா கீறி வச்ச இந்த சிக்கன் பீஸை நம்ம இந்த மசாலாவில் போட்டு பரட்டி வச்சிடலாம். இது உப்பு மஞ்சள் தான் ஒரு ஃபஸ்ட் மேரினேஷனுக்காக. அதை பண்ணிட்டோன்னா அந்த கவிச்சி வாடை அடிக்காமல் இருக்கும். அதனால் இதுவுமே ஒரு அரை மணி நேரம் ஊறணும். சரியா? ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு செகண்ட் மேரினேஷனுக்கு அடுத்து பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு, இது ரெடியாக இருக்குது. தேவையான எக்ஸ்ட்ரா பொருட்கள் எல்லாம் இதோ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வரிசையாக ஒன்றுனா சொல்லிகிட்டே வரேன், பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் தயிர், சரியா? 1 டீஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அதே மாதிரி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் சாட் மசாலா, சரியா? 1 டீஸ்பூன் கருப்பு உப்பு அதாவது பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தியை நல்லா கையில் வச்சு கசக்கி நல்லா க்ரஷ் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் நல்லா அதோடய வாசம் இறங்கும். ஸோ நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை எலுமிச்சை பழத்தோட ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கார்ன்ஃப்ளார் தான் பைண்டிங் ஏஜென்ட், அதையும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க பட்டர் கூட சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் சேருங்க, இல்லைனா கடுகு எண்ணெய் இருக்குது இல்லையா மஸ்டர்ட் ஆயில் அது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மூணில் எந்த வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் சிக்கனை போட்டு நம்ம ஊற வைக்கணும். ஸோ இப்போ சிக்கனை எடுத்து ஒவ்வொரு சிக்கன்லேயும் எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி, நல்லா அந்த கீறி விட்ட இடங்களெல்லாம் உள்ள மசாலா இறங்குற மாதிரி நம்ம வச்சுருக்க இந்த மசாலாவை நல்லா பூசி சிக்கனை நல்லா ஊற வச்சுருங்க. மேக்ஸிமம் 2 மணி நேரமாவது ஊறணும், மினிமம் 1 மணி நேரமாவது கட்டாயம் ஊறியிருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான், நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலும் ஓகே தான், ஆனால் 1 மணி நேரம் சிக்கனை ஊற வச்சுருங்க. இந்த இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும், இந்த ப்ரொசீஜர் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில் அப்படின்னா, அஹெடாகவே இன்றைக்கி நம்ம இதை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோ ரெடி பண்ணிக்கிட்டோன்னா ஃபங்க்ஷன் அப்போ நம்ம எடுத்து சூடாக வேக வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதை பிளான் பண்ணி முத நாளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட அடுத்த நாள் எப்போ வேணுமோ நம்ம சமைச்சிக்கலாம். ஃபங்க்ஷன் டைம்லலாம் இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இது வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே இப்போ அடுப்பில் வேக வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். நல்ல கனமான, அடி கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்டுக்கு மேலே தான் நம்ம இந்த சிக்கனை வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு இட்லி தட்டோ இல்லை இடியாப்ப தட்டோ எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயிலை கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தட்டை வெளியில் எடுத்துட்டு அடுப்பை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோவில் ஆன் பண்ணி வச்சுருங்க அடுப்பை. அதுக்கு பேர் தான் அடுப்பில் ப்ரீஹீட் பண்ணுற கண்டிஷன் அர்த்தம். ஸோ இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதே மாதிரி ஓடிஜிலையும் நம்ம வந்து 2 ராடும் ஆன் ஆகிருக்கிற ஸ்டேஜில் 240 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பக்கமே அடுப்பு ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. 2 மணி நேரம் ஆகிடுச்சு, நான் சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓடிஜியில் வைக்கக்கூடிய ட்ரேலையும் நான் ஒரு ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபாயில் மேலே நம்ம இந்த இதை சிக்கனை லைனாக அடிக்கிடலாம்.
ஃபாயில் எதுக்குன்னா அந்த அதுலேருந்து வர்ற தண்ணி அந்த மசாலா அந்த ஜூஸ்லாம் இறங்கும், இறங்கி அந்த தட்டில் பிடிச்சிக்கிட்டு அடிபிடிச்சிக்கும் இல்லையா. அந்த ஃபாயில்னால் அந்த ஃபாயிலில் நிற்கும் போது அது அடிபிடிக்காது, ஓரளவுக்கு தீயாமல் நம்ம எடுத்துடலாம். அந்த ஈரோ அந்த ஜூஸ் எல்லாம் அதிலே கலெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் ஃபாயில் போட்டிருக்கேன். இது நமக்கு வாஷிங் அப்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும், அண்ட் சிக்கனுமே ரொம்ப ஈஸியாக பிஞ்சு போகாமல் எடுக்க நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 8 பீஸை நான் ஓடிஜியில் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஒரு 2 பீஸ் மட்டும் உங்களுக்காக அடுப்பில் வச்சு காட்ட போகிறேன். ஓடிஜியில் ஒரு ட்ரே வச்சுருங்க. இப்போது சிக்கனில் மசாலாவை நல்லா முடிஞ்ச வரைக்கும் விரசி வச்சு அதுக்கப்புறமா அதையும் தூக்கி அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் வரைக்கும் ரெண்டு அடுப்பையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஓடிஜி இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி எல்லா சிக்கனையுமே திருப்பி வைக்கணும். ஸோ அடுத்த சைடு நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக ஒவ்வொரு சிக்கனையும் தனியாக திருப்பி வச்சுருங்க. பாருங்கள் இதுக்கே ஓட்டியிருக்கு, இன்னும் தட்டில் வச்சுருந்தோன்னா நல்லாவே ஓட்டிக்கும். ஸோ நல்லா பிஞ்சிராமல் பார்த்து திருப்பி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுப்பையும் திறந்து அடுப்பில் இருக்கிற சிக்கனையும் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப மூடி உள்ளே வச்சு 10 நிமிஷம் மறுபடி வேக விடுங்க. செகண்ட் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திரும்ப வெளியில் இழுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரில் கொஞ்சம் எடுத்து எல்லா சிக்கன் மேலேயும் நல்லா தடவி விடுங்க. ரெண்டு பக்கமும் சரி, ஓடிஜிலையும் சரி அடுப்புலேயும் சரி, ரெண்டு பக்கமும் சிக்கன் மேலே பட்டர் நல்லா தடவிட்டு திரும்ப உள்ளே மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். அந்த ட்ரேயோடு எல்லாமே வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு, உள்ளே நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் சாப்பிடலாம், இதுக்கு மேலே இன்னொரு 5 நிமிஷம் வச்சும் சாப்பிடலாம். பட் அதுக்கான டிஃப்ரென்சஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்க ஆனால் தந்தூரி சிக்கன் மாதிரி இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம இனிமே தான் அந்த ப்ரொசீஜர்க்குள்ளேயே போக போகிறோம். இப்போ வந்து சிக்கனை நார்மலாக நம்ம எடுத்து சாப்பிட்டா எப்படி ஒரு சாதாரணமாக லெக் பீஸ் ஜூஸியாக சாப்பிடுவோம் அப்படி தான் இருக்கும். இதையே இன்னும் ஓடிஜியில் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தந்தூரி ஸ்டைல் வந்துடும். பட் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே சிக்கன் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்த ஒரு ஜூசி சாஃப்ட்னஸ் இருக்காது, மேலே கொஞ்சம் அந்த பிளாக்கிஷாக வந்துடும், கருகின மாதிரி உள்ளே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்படி இல்லாமல் நம்ம தந்தூரி சிக்கன் செய்யணும், அதாவது உள்ளே ஜூஸியாக இருக்கணும், வெளியில் தந்தூரி சிக்கன் மாதிரியே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வெளியில் எடுத்துடுறேன். இப்போ தந்தூரி அடுப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஒரு கிரில் கிடைக்கும். இந்த நான்லாம் போடுவாங்க, சப்பாத்தி போடுவாங்க, ரொட்டி போடுவாங்க இல்லையா, டேரெக்டாக அடுப்பில் காட்டுறதுக்கு, நம்ம கையில் பிடிச்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக அடுப்பில் வைக்கிறதுக்கு. ஸோ ஆன் பண்ணி அடுப்பை ஹையில் வச்சுட்டு இந்த கம்பியை வந்து அடுப்புக்கு கீழே வைக்காமல் கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு சிக்கன் பீஸாக வைங்க. இல்லை ஒன்று 2-3 உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா கூட நீங்கள் 2-3 அட் அ டைம் வச்சு எடுக்கலாம். வச்சு எல்லா சைடும் திருப்பி திருப்பி காமிச்சு கரெக்டாக 1 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேண்டாம். எல்லா சைட்லேயும் தீ படுற மாதிரி திருப்பி திருப்பி காமிச்சிட்டு அந்த தணல் படணும், பட்டால் அந்த பிளாக்கிஷ் கோட்டிங் கிடைக்கும். அது கிடைச்ச உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் தயவு செஞ்சு வைக்க வேண்டாம், ஜஸ்ட் 1 மினிட் கூட ஆகாது, எல்லா சைடும் பட்ட உடனே நம்ம திருப்பி எடுத்துடணும். ஸோ இப்படியே ஒவ்வொரு சிக்கன் பீஸுக்கும் நம்ம அந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே மறுபடி நம்ம மெல்டட் பட்டரை கொஞ்சம் கோட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு இல்லையா, அதனால் லைட்டாக ஒரு கிளேஸ்க்காக நம்ம அந்த பட்டரை எல்லா சிக்கன் பீசஸ் மேலேயும் லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபைனலாக நம்ம தந்தூரி சிக்கனோட ஸ்மெல் எப்படி கொண்டு வர்றதுங்கிற ப்ரொசீஜர்க்குள்ளே போக போகிறோம். இப்போ பார்வைக்கு தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்குது, ஆனால் அதை சாப்பிடும் போதும் அந்த மணமும் நமக்கு வேணும் இல்லையா. அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம அயன்காரக்கா நம்ம பக்கத்தில் அயன் பண்ணுறேன்னா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கறித்துண்டு வாங்கிக்கோங்க. அதை டைரெக்டாக அடுப்பில் காமிச்சு நல்லா தணலாக்கிடுங்க, அதாவது கங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சிலர், ஏதோ ஒன்று அதை சூடு பண்ணி நல்லா தணலாக்கிடுங்க. ஆக்கிட்டு அது சூடாகிட்டுருக்க டைமில் ஒரு கடாய், நல்ல அகலமான நல்ல கனமான கடாய் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா சிக்கன் பீஸஸையும் நல்லா சைட்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் இடம் விட்டு சைடில் சுற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கங்கு அதில் வச்சு நடுவில் உள்ளே வச்சுட்டு எய்தர் கீ இல்லைன்னா மெல்டட் பட்டர் இல்லைன்னா ஆயில் நீங்கள் என்ன வேணால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போல் ஊற்றுனீங்கன்னா புகை வர ஆரம்பிச்ச உடனே சட்டுன்னு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ளேயே அந்த புகையிலே அது மேரினேட் ஆகிட்டே இருக்கட்டும், அது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கனில் இறங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 10 நிமிஷம் கழித்து அந்த மூடியை திறக்கும் போதே வீட்டில் அப்படியே அந்த தந்தூரி ஸ்மெல் வாசம் வரும் பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. எல்லோரும் வந்து கேட்பாங்க, எப்படா சாப்பிட தருவீங்க, எவ்வளோ நேரம்டா நின்று செஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு. நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி, அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த ஸ்டெப்பும் சொல்ல மாட்டேன். ஒரு க்ரீன் சட்னியோ இல்லை மேயோனேஸோ, இல்லை க்ரீன் சட்னியும் மேயோனேஸையும் மிக்ஸ் பண்ணியோ இந்த மாதிரி ஆனியன் லெமன் எல்லாம் சுற்றி வச்சு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள்.
செஞ்சு முடிக்க தாங்க இவ்வளோ பாடுபட்டுருப்பீங்க, ஆனால் கண்ணை முடி முழிக்கிறதுக்குள்ளே ஏன் சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு போயிடுவாங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் அருமையான, கண்ணுக்கு பார்வையாக அழகாக, அதே சமயம் நாக்குக்கு ருசியான ஒரு தந்தூரி சிக்கனை வீட்டிலே எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நீங்களும் இதை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் அத்தனை பேரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ஹோட்டலை விட நல்லா இருக்குமான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நிஜமாக இதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.